வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்க? நம்புறேன். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சிஏ இன்டர் ஆடிட்டிங்ல முக்கியமான பரபரப்பான ஒரு விஷயம். நம்ம எல்லாரும் இக்னோர் பண்ணுவோம், இது பார்க்கவே மாட்டோம். ஆனா எக்ஸாமுக்கு எம்சிக்யூ ஆகவோ டிஸ்கிரிப்டிவ் ஆகவோ ஏதோ ஒரு விஷயத்துல கேட்டாலும் கேட்பா. இப்ப என்ன பார்க்க போறோம்னா சார், ADT 1, NFRA 1, தீஸ் ஆர் டூ ஃபார்ம்ஸ். ADT 1 and NFRA 1 are these are two different forms. இது ரெண்டும் ஒன்னா சார்? இது ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம் என்ன சார்? நிறைய பேர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கம்மா, அதனாலதான் நான் இந்த வீடியோவே நான் மெயினா போடுறேன். சோ வணக்கம், வெல்கம் டு சேஷாத்ரிஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆடிட்டிங், கம்பெனி ஆடிட், சிஏ இன்டர் லாவில இருக்கு. அட் த சேம் டைம் இட்ஸ் அப்ளிகபிள் ஈவன் இன் ஃபைனல் லெவல் ஆல்சோ, பிகாஸ் கம்பெனி ஆடிட் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். ADT 1னா என்ன? ADT 1 வந்து செக்ஷன் 139. ஐயோ, என்ன சார் செக்ஷன் நம்பர்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? செக்ஷன் 139னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர். ஆடிட்டர் ஒரு கம்பெனி வந்து அப்பாயின் பண்ணி, கம்பெனினா கம்பெனி டிஃபைன்ட் அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 20 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஆர் அண்டர் ப்ரீவியஸ் கம்பெனி லா. கம்பெனியோட டெஃபினிஷன், கம்பெனி வந்து ஆடிட்டர் அப்பாயின்ட் பண்ணியாச்சுன்னா வித்தின் 15 டேஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட்குள்ள கம்பெனி ஷுட் இன்டிமேட் ஆர்ஓசி இன் ADT 1. கம்பெனி இன்டிமேட் பண்ணலாம். இப்ப நில்லுங்க, நீங்க படிக்கவே மாட்டீங்க, எம்சிக்யூ கேப்பா. ADT 1 இஸ் த ஃபார்ம் ஃபைல்ட் பை டேஷ் டு டேஷ். ஆப்ஷன் ஏ கம்பெனி கோமா ஆர்ஓசி, ஆப்ஷன் பி ஆடிட்டர் கோமா ஆர்ஓசி, கம்பெனி சாரி ஆப்ஷன் சி கம்பெனி கோமா ஆடிட்டர், ஆப்ஷன் டி ஆடிட்டர் கோமா கம்பெனி. வாட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர்? கம்பெனி இருந்து ஆர்ஓசிக்கு ஃபைல் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு 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 டாக்குமெண்ட், ஒரு ஃபார்ம் என்னன்னா ADT 1. அது எதற்காகனா ஆடிட்டரை அப்பாயின்ட் பண்ணி முடிச்சு 15 நாளுக்குள்ள ஃபைல் பண்ணணும். எம்சிக்யூ வரும் கண்டிப்பாக வரும். ஆனா சார் என்ன சார் நெஃப்ரா ஒன்னும் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர் பண்ணி முடிச்சா வித்தின் 15 டேஸ்க்குள்ள ஃபைல் பண்ணணும் சார். இது யாரு சார் ஃபைல் பண்ணணும்? நில்லியா, நெஃப்ரா யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் சார்? நெஃப்ரா வந்து செக்ஷன் 132. வாட் இஸ் நெஃப்ரா? நேஷனல் பினான்சியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி. நெஃப்ரா வந்து யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்னு சொன்னா, நீங்க அந்த செக்ஷன் 132 எடுத்து பார்த்தா நல்லா தெரியும். ஒன்னு வந்து இட்ஸ் அப்ளிகபிள் டு லிஸ்டட் கம்பெனிஸ், இட்ஸ் அப்ளிகபிள் டு அன்லிஸ்டட் கம்பெனி ஹூஸ் டர்ன் ஓவர் இஸ் திஸ் மச், நெட்வொர்க் இஸ் திஸ் மச், பார்த்தா தெரியும். இட்ஸ் அப்ளிகபிள் டு பேங்கிங் கம்பெனி, இன்சூரன்ஸ் கம்பெனி, ஜென்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி சப்ளை, பிக் பேங்கிங் இன்சூரன்ஸ் ஜென்ரேஷன். இட்ஸ் அப்ளிகபிள் டு பாடி கார்பரேட் ஆஸ் பிரிஸ்கிரைப்ட் பை சிஜி, ஆஸ் ரெஃபரன்ஸ் மேட் பை சிஜி, அப்படி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. நெஃப்ரா 1 யாரு ஃபைல் பண்ணா? கம்பெனி ஃபைல் பண்ண தேவையில்லை. நெஃப்ரா யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்? இது ரெண்டும் கம்பெனி, லிஸ்டட் கம்பெனி, அன்லிஸ்டட் பப்ளிக் கம்பெனி, இது ரெண்டும் கம்பெனி. ஓகேவா? இது கம்பெனி கிடையாது, இது வந்து பாடி கார்பரேட். நெஃப்ரா 1 வந்து கம்பெனி ஃபைல் பண்ண தேவையில்லை, ஏன்னா கம்பெனி ஆல்ரெடி ADT 1 ஃபைல் பண்ணிட்டாங்க. அப்படி என்ன? நெஃப்ரா 1 யாரு ஃபைல் பண்ணா? கம்பெனி அதர் தேன், தட் இஸ் பாடி கார்பரேட் அதர் தேன் கம்பெனி, பாடி கார்பரேட் அதர் தேன் கம்பெனி. ஸோ கம்பெனி ஃபைல் பண்ணலாம், ADT 1 ஆல்ரெடி ஃபைல் பண்ணிருக்கோம்ல. அப்ப ADT 1 ஃபைல் பண்ணதால கம்பெனி ஃபைல் பண்ண தேவையில்லை. ஆனா பாடி கார்பரேட் ஆர் கவர்ன்ட் அண்டர் நெஃப்ரா, எக்ஸாம்பிள் பேங்கிங் கம்பெனி, இன்சூரன்ஸ் கம்பெனி, ஜென்ரேஷன் ஆர் சப்ளை ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கம்பெனி, அதர் பாடி கார்பரேட் ஹூஸ் ரெஃபரன்ஸ் ஹூஇஸ் பீன் பிரிஸ்கிரைப்ட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட், இவங்க எல்லாம் பேசிக்கலி ஃபைல் பண்ண வேண்டிய விஷயம். நெஃப்ரா 1 வித்தின் 15 டேஸ்ல கம்பெனி இல்ல, அதர் தேன் கம்பெனி அதாவது பாடி கார்பரேட் ஃபைல் பண்ணணும். யாருக்கிட்ட ஃபைல் பண்ணணும் சொன்னா, இங்க பாருங்கம்மா, அதர் தேன் கம்பெனி யாருக்கிட்ட ஃபைல் பண்ணோம்? நெஃப்ராட்ட ஃபைல் பண்ணணும் வித்தின் ஹவு மெனி டேஸ்? 15 டேஸ். இது வந்து ரெண்டுக்கு முண்டான முக்கியமான விஷயம் என்னன்னா, ADT 1 வந்து கம்பெனி ஆர்ஓசி ஃபைல் பண்றோம், நெஃப்ரா 1 வந்து கம்பெனி கிடையாது, அதர் தேன் கம்பெனிஸ். யாருக்கெல்லாம் நெஃப்ரா அப்ளிகபிள் ஆகுது நல்லா நீங்களே பாருங்க, 130 கொடுத்து ரீட் பண்ணா புரிஞ்சிடும். அதுல லிஸ்டட் கம்பெனி பார்ப்பீங்க, அன்லிஸ்டட் பப்ளிக் கம்பெனி பார்ப்பீங்க, இதெல்லாம் கம்பெனிஸ். ஆனா பேங்கிங் இன்சூரன்ஸ் எல்லாம் கம்பெனி கிடையாது, பாடி கார்பரேட். அதனால அவங்க நெஃப்ரா 1 அப்பாயின்ட் பண்ணி 15 நாளுக்குள்ள பண்ணணும். யாருக்கிட்ட? ஆர்ஓசிக்கணும் இல்லையா?
நெஃப்ராக்கு பண்ணணும்யா. ஆர்ஓ சைட் ஃபைல் பண்றாங்கன்னா பேசிக்கலி எம்சிஏ வெப்சைட் www.mca.gov.in. ஆனா நெஃப்ராக்கு இங்க அனுப்புறதுனால www.nfra.gov.in இங்க ஃபைல் பண்ண வேண்டிய விஷயம் ரொம்ப முக்கியமா. ஏடிடி ஒன் நெஃப்ரா ஒன் டு கன்க்ளூட், ஏடிடி ஒன் நெஃப்ரா ஒன் ரெண்டுமே அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரெண்டுமே அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர். ADT 1 வந்து கம்பெனி வில் ஃபைல் டு ROC within 15 days ஆஃப் அப்பாயின்மெண்ட். நெஃப்ரா 1 யார் யா ஃபைல் பண்ணுவாங்க, other than company, basically body corporates, will file within 15 days of appointment to NFRA. Company file பண்ண தேவையில்லையா? கம்பெனி ஆல்ரெடி ADT 1 ஃபைல் பண்றாங்கல்ல, இதுதான் கிரக்ஸ். டெக்ஸ்ட் புக்ல இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட் புக்ல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா கவனம், டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 10.7 எடுத்தா தெரியும், நோட்டீஸ் டு ரெஜிஸ்டர் ADT 1 கம்பெனி மார்க் பண்ணணும், கம்பெனி தான் ஃபைல் பண்ண போறாங்க, கம்பெனி தான் ஆடிட்டர் கிடையாது கம்பெனி. யோ அப்பாயின்மெண்ட் அந்த ஃபார்ம் வந்து ஆடிட்டர் பண்ண தேவையில்லையா? எம்சிக்யூ கேட்பாங்க, கம்பெனி ஹூ ஷால் ஃபைல் கம்பெனி, எப்போ ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட் தட் இஸ். அண்ட் ஆல்சோ ஃபைல் நோட்டீஸ் ADT 1 ஆஃப் தி அப்பாயின்மெண்ட் டு ROC வித்இன் 15 டேஸ். ஆடிட்டர் இன்ஃபார்ம் பண்ணணும், அது நீங்க எப்படி வேணா இன்ஃபார்ம் பண்ணுங்க. ROC-க்கு இன்டிமேஷன் கம்பெனி பண்ண வேண்டியது ADT 1-ல. ஆனா நெஃப்ரால என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, இதை விட்டுருங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, இது வந்து பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் தேவையே இல்லை, நாட் பிஃபோர் கமென்ஸ்மெண்ட், 30 days ஆஃப் கமென்ஸ்மெண்ட். நெஃப்ரா வந்து கமெண்ட்ஸ் பண்ணது 2018-ல தான் கமெண்ட்ஸ் பண்ணாங்க, இப்ப நம்ம எந்த வருஷத்துல இருக்கிறோம், 2024-ல இருக்கிறோம், அப்ப நீங்க அதை பத்தி விட்டுருங்க. ஆனா நீங்க இப்ப எதை பத்தி பாக்குறோம்னா, இங்க பாருங்க, every body corporate other than company defined under 2 subsection 20 formed in India and governed under NFRA rules shall within 15 days of appointment of auditor under this section inform NFRA in NFRA 1. Your company daya already ADT 1 file pandraga illa a prayaya file pannalam, company illathavanga da NFRA 1 company allatha body corporates yaarukkella NFRA rules varigindrado நெஃப்ரா ரூல்ஸ் யாருக்கெல்லாம் வருகின்றது அதை 132 செக்ஷன் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் தி கம்பெனி சார்ட்டர் எடுத்து பாருங்க, நிச்சயமாக பாருங்க, ADT 1-ம் நெஃப்ரா 1-ம் ஒண்ணு கிடையாது. ADT 1 கம்பெனி ஃபைல் பண்றது, நெஃப்ரா 1 கம்பெனி இல்ல, அதர் தான் அதாவது பாடி கார்பரேட் ஃபைல் பண்றது, நெஃப்ரா 1 நெஃப்ராட்ட ஃபைல் பண்றது, ADT 1 ஆர்ஓ சைட்ட ஃபைல் பண்றது, வித்தின் ரெண்டுமே 15 days, அதுல மாற்றம் இல்ல, 15 days ஃபைல் பண்ணலாம் ரெண்டுமே. சோ முக்கியமான ஒரு டாபிக், எல்லாருமே விட்டுருவாங்க, படிக்க மாட்டாங்க, ஆனா எம்சிக்யூ வந்தா அங்க ஒரு மார்க் போகும் இல்லைங்க. அதனால ஒண்ணுமே விடாதீங்க, நல்லா படிங்க, பிகாஸ் ரொம்ப முக்கியமான ஆடிட்டரா நம்ம ஆக போறோம், ஃபியூச்சர்ல சார்ட்டர்ட் அக்கௌண்டா ஆக போறோம், அதனால இது தெரிஞ்சுக்காக்கி இருக்க கூடாது. நிறைய பேர் நெஃப்ரா பண்ணும் ஏரியத்தினும் ஒண்ணு சொல்லி உட்காந்துருக்கிறாங்க, அதனாலதான் இந்த வீடியோவை மெயினா போட்டுறேன். நன்றி, வணக்கம், எல்லாரும் இதை பாருங்க. வி வில் மீட் யூ இன் அப்கமிங் வீடியோஸ். தேங்க்யூ. திஸ் இஸ் CA Seshadri signing off.